ஹலோ, வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆரோக்கியம். நான் உங்கள் டாக்டர் கிளாரா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் பற்றி தான். எல்லா விதமான வாத சம்மந்தப்பட்ட நோய்கள்னாலும் சரி, இல்லை வலி, மூட்டு வலி, கை கால் வலி, அந்த மாதிரி வலிகள் சம்மந்தப்பட்ட நோய்கள்னாலும் சரி, இந்த முடக்கத்தான் தைலம் வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மெடிசன் அப்படின்றது நம்மளோட நோய்களை தீர்க்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அந்த நோய் வந்து நமக்கு இருக்கா, நம்மளோட உடலில் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவில் தாக்கப்பட்டிருக்கு, அதனால் நம்ம எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நாம் மருத்துவக்கிட்ட போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம வந்து நார்மலாக எல்லா மெடிசனையும் எடுத்துக்காம மருத்துவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளோட நோய் நிலைமைக்கு ஏற்றாப்பில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற மெடிசனை நாம் எடுத்துக்கிறது மூலமாக தான் நம்மளோட உடலுக்கு அந்த மருந்து ஆரோக்கியமானதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மெடிசனும் நோய்களை குணப்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த வகையான நோய்க்கு எந்த வகையான மருந்து அப்படின்றது மருத்துவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ நம்ம என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத தகுந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற மெடிசனை எடுத்துக்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மெடிசன் வந்து முடக்கத்தான் தைலம் பற்றி அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதில் செய்யக்கூடிய முதல் ட்ரக், அதாவது முதல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, மெயின் ட்ரக்கும் அதுதான், முடக்கத்தான் கீரை தான். முடக்கத்தான் இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா, கார்டியோஸ்பர்மம் ஹெலிகோகேபம் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இதோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஆன்டிவாத ப்ராப்பர்ட்டி, அதாவது வாத மடக்கி செய்கை இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்புறம் ஸ்டொமாக்கிக், அதாவது பசியை தூண்டக்கூடிய செய்கையும் இதுக்கு அதிகமாக இருக்கு. டயூரிட்டிக், சிறுநீர் பெருக்கி செய்கை, சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடிய செய்கையும் இதுக்கு அதிகமாகவே இருக்கு. அப்புறம் மலமிளக்கி செய்கை, அதாவது லாக்ஸேட்டிவ்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷனை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. உடல் உரமாக்கி செய்கை, அதாவது நியூட்ரிட்டிவ்னு சொல்லக்கூடிய உடல் உரமாக்கி செய்கையும் இதுக்கு இருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி அகத்தியர் குணவாகன பாடல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சூளை பிடிப்பு சொறி சிறங்கு வண் கரப்பான், காலை தொடு வாய்வும் கண்மலமும், தாள கடக்கத்தான் ஓடிவிடும் காசினியை விட்டு, முடக்கத்தான் தன்னை மொழி அப்படின்னு இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த முடக்கத்தான் கீரையோட பேரை சொன்னாலே இதுல சொல்லக்கூடிய வியாதிகள் எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது விளக்க உரை என்ன அப்படின்னா, வலி சம்மந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் பிடிப்பு தசைப்பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வியாதிகள், சொறி சிறங்கு கரப்பான் அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ், அப்புறம் வந்து முக்கியமாக முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய வாதா டிசீஸ், அப்புறம் வந்து கை கால் வலி, அந்த மாதிரி நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கு. இந்த முடக்கத்தான் தைலம் அப்படின்ற மெடிசனில் சேரக்கூடிய அடுத்த ட்ரக் வந்து முதியார் கூந்தல்னு சொல்லக்கூடிய அம்மையார் கூந்தல்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து கஸ்கியூட்டா ரிஃப்ளக்ஸா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ஆக்ஷன், அதாவது செய்கை என்ன அப்படின்னா, துவர்ப்பி செய்கையுடையது, அதாவது அஸ்ட்ரிஞ்சன் செய்கையுடையது, உடலை தேற்றக்கூடியது, அதாவது நியூட்ரிட்டிவ் செய்கை இதுக்கும் இருக்கு. பசியை தூண்டக்கூடிய செய்கை, அதாவது ஸ்டொமாக்கிக் ப்ராப்பர்ட்டியும் இந்த அம்மையார் கூந்தல் அந்த மூலிகைக்கு இருக்கு. இந்த அம்மையார் கூந்தல் மூலிகையை பத்தி அகத்தியர் குணவாகட பாடல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கடுப்பு கழிச்சல் கனன்ற சுரம் தாகம் இடுப்பு வலி வாதம் இவற்றோடு அடுப்பு விதிவிரைவா வென்றழைக்கு மேகமும் போகும் குதிரை வாலிக்கு குலைந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல குதிரை வாலி அப்படின்றது அம்மையார் கூந்தல் மூலிகையோட இன்னொரு நேம். இந்த அம்மையார் கூந்தலுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, மூளக்கடுப்புன்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகும், பெருங்கழிச்சல் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிக அளவில் டயரியா போய் அதனால உண்டாகிற சூட்டுனால கட்டிகள் உண்டாகும், அதெல்லாம் சரி செய்யக்கூடியதா இருக்கு. அதிக அளவில் சுரம் வந்துச்சு அப்படின்னா நாவறட்சி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் இந்த அம்மையார் கூந்தல் குடிநீர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இடுப்பு சம்மந்தப்பட்ட வாத நோய்கள், கட்டி நோய்கள், அப்புறம் வந்து வெள்ளை சம்மந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. இருமல் அந்த மாதிரி சளி சம்மந்தப்பட்ட நோய்களையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. பசி எடுக்காமல் இருக்கிறத வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது. கண் மங்கலாக தெரியறதையும் வந்து கியூர் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. இந்த முடக்கத்தான் தைலத்தில் சேரக்கூடிய அடுத்த ட்ரக் வந்து கடுகு. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து பிராசிகா ஜுனீஷியான்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வெண்கடுகு, செங்கடுகு, கருப்பு கடுகுன்னு மூணு வெரைட்டி இருக்கு. நாம பொதுவாக யூஸ் பண்றது கருப்பு கடுகு மட்டும்தான். இதோட செய்கை, அதாவது ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாந்தி உண்டாக்கி செய்கை, அதாவது எமிடெக்னு சொல்லக்கூடிய, சில பேருக்கு விஷம் சாப்பிட்டுட்டா உடனே வாந்தி வர வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல இந்த கருப்பு கடுகை அரைச்சி கொடுப்பாங்க கிராமத்துல. இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே இருக்கிற விஷம் வந்து அந்த வாந்தியோடு சேர்த்து வெளியே வரும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஸ்டிமுலண்ட், அதாவது வெப்பம் உண்டாக்கி செய்கை வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்கு. செரிப்புண்டாக்கி, அதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த கடுகுக்கு இருக்கு. அப்புறம் சிறுநீர் பெருக்கின்னு சொல்லக்கூடிய டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கு. அப்புறம் கொப்புளம் எழுப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கடுகுக்கு வந்து கொப்புளம் எழுப்பி தடிப்பு உண்டாக்கி செய்கையும் அதிக அளவில் இருக்கு. இந்த கடுகு பத்தின குணத்தை வந்து தேரையர் காப்பியத்துல ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. கடிப்பகை எனவரும் கடுகினை நாளும் மிளகில வனத்தோடு மூன்று மென்றாக்கி
அடு புனல் அருந்து முனையிலவை கரைதோறும் வழி முதல் மூலிகை வழியெல்லாம் மகளும் பச்சடி முதற்கரை பண்பினால் லயினிலும் நிச்சயமா யுனி கழம்பினே அறுக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கடுகுக்கு தலை இடிப்பு அதாவது தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீரேற்றம்னு சொல்லக்கூடிய சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. அப்புறம் குடைச்சல், வலி, வாதம் இதையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. அப்புறம் கடிபீடம்னு சொல்லக்கூடிய சில வகை பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த கடுகு வந்து ஆன்டிடோடாவும் இருக்குது. அப்புறம் மந்தமாக இருக்கிறது, வயிற்று வலிக்கிறது, செரியாமை, கழிச்சல்னு சொல்லக்கூடிய டயேரியா இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. விக்கல், அப்புறம் தலை சுற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறுகிறுப்பு, அப்புறம் கீழ்வாய்வுன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி இதையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த முடக்கத்தான் தைலத்தில் சேரக்கூடிய அடுத்த ட்ரக் என்ன அப்படின்னா பூண்டு, அதாவது வெள்ளுள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூண்டு வெரைட்டி தான். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து அல்லியம் சட்டைவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காம்பினேட்டிவ்னு சொல்லக்கூடிய அகட்டு வாய்வு அகற்றி செய்கை இதுக்கு இருக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டொமாக்கிக் அப்படின்றது பசியை தூண்டக்கூடிய செய்கை இதுக்கு இருக்கு. அப்புறம் டானிக்னு சொல்லக்கூடிய உரமாக்கி செய்கை, உடலை உரமாக்குற செய்கையும் இதுக்கு இருக்கு. அப்புறம் அல்டரேட்டிவ்னு சொல்லக்கூடிய உடலை தேற்றக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்கு. ஸ்டிமுலண்ட்னு சொல்லக்கூடிய வெப்பமுண்டாக்கி செய்கையும் இதுக்கு இருக்கு. அப்புறம் கோழை அகற்றின்னு சொல்லுவோம் இல்லையா எக்ஸ்பெக்டரண்ட் அந்த செய்கையும் இதுக்கு இருக்கு. அப்புறம் டயூரிட்டிக் செய்கை, சிறுநீர் பெருக்கின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. இந்த பூண்டுக்கு புழுக்கொல்லின்னு சொல்லக்கூடிய ஆன்டல்மெண்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அதாவது வயிற்றுல பூச்சி புழு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சரியா மோஷன் போக மாட்டாங்க, பெரியவங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இதை சரி செய்யக்கூடியதும் இந்த பூண்டுல இருக்கு. இந்த பூண்டோட குணத்தை பத்தி அகத்தியர் குணவாகடத்துல ஒரு பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. சன்னியோடு வாய்வு தலைநோவு தாழ்வலி மன்னி வரும் நீர்கோவே வன் சீதம் அன்னமே உள்ளுள்ளே கண்பாய் உலை மூல ரோகமும் போகும் வெள்ளுள்ளே தன்னால் வெருண்டு அப்படின்ற பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் அதாவது விளக்கம் என்ன அப்படின்னா நாட்பட்ட இருமல், இழைப்பு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், முப்பினிகள்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நோய்கள், அப்புறம் ஐய சம்மந்தப்பட்ட நோய்கள், கோழை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஐயம் கோழைனா வேற ஒன்றும் இல்லைங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இல்லை சளி சம்மந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கட்டிகள் வர்றது, அப்புறம் செவிடுன்னு சொல்லக்கூடிய டெஃப்னஸ் அதை கிளியர் பண்ணும், அப்புறம் சின்ன சின்ன புண்களை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. நீரேற்றம்னு சொல்லக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் சீத கழிச்சல்னு சொல்லக்கூடிய டயரியா இல்லை டிசென்ட்ரி அந்த மாதிரி இதையும், அப்புறம் மூல ரோகம்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த மெடிசனில் சேரக்கூடிய அடுத்த ட்ரக் என்ன அப்படின்னா பெருங்காயம். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபெருலா அசஃபோட்டிடா அப்படின்னு சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அதாவது செய்கை என்ன அப்படின்னா ஸ்டொமாக்கிக் அதாவது பசியை தூண்டக்கூடிய செய்கை இருக்குது. அகட்டு வாய்வு அகற்றின்னு சொல்லக்கூடிய காம்பினேட்டிவ் செய்கை வந்து இதுக்கு அதிக அளவில் இருக்குது. இசி வகற்றின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் அதாவது மசில் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது. கோழை அகற்றின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டரண்ட் சளி சம்மந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. லாக்ஸேட்டிவ் அப்படின்றது வந்து மலமிளக்கி அதாவது கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. புழுக்கொல்லி அப்படின்றது வந்து ஆன்தல்மெட்டிக் அதாவது வயிற்றில் புழு பூச்சிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரலாம், அதை சரி செய்யக்கூடியதுக்கும் இந்த பெருங்காயம் ஹெல்ப் பண்ணுது. டயூரிட்டிக் செய்கையும் இதுக்கு இருக்குது, அதாவது சிறுநீர் பெருக்கி சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அஃப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மைத்தன்மையை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இந்த பெருங்காயத்துக்கு ஆக்ஷன் இருக்குது. இந்த பெருங்காயத்தோட குணநலன்கள் பற்றி தேரையர் குணவாகரத்தில் பாடல் மூலமாக சொல்லியிருப்பாங்க. உந்து கற்பத்தின் வித்திரன் சூளை சூர் உதிர பூச்சி ஸ்லேத்துமம் அரும் வலி இந்த மெய்கடுப்பு ஓடும் இவை முற்றுமே மாயுனாரும் நற்காயம் கிடக்கினே அப்படின்ற பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இதனால இந்த குண்மம் சொல்லக்கூடிய அல்சர், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், வயிறு உபுசமா இருக்கிறது, மலச்சிகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே சரி செய்யக்கூடியதா இருக்கு. பாம்பு நஞ்சுகள், தேள் நஞ்சுகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடியதா இருக்கு. பல் நோய்கள், ஏப்பம் வர்றது, மந்தமா இருக்கிறது, அப்புறம் உடல் சூடு வந்து அதிகமா இருக்கிறது, அப்புறம் பெருவயிறு சொல்லக்கூடிய அசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதா இருக்கு. இந்த மெடிசன்ல சேரக்கூடிய அடுத்த ட்ரக் என்ன அப்படின்னா தேவதாருன்னு சொல்லக்கூடியது. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து சிட்ரஸ் டியோடரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபெப்ரிஃபியூஜின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை அகற்றக்கூடிய செய்கை இதுக்கு அதிக அளவில் இருக்கு. அப்புறம் துவப்பின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரிஜன் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கு. இந்த தேவதாறு கட்டையை பத்தி அகத்தியர் குணவாகடத்துல பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. தேவதாறு குணம்தான் சேர்ந்து வளர் பீனிசத்தை காவகத்தில் ஓட்டும் கரப்பலவே மாவலர்
சொல்லும்புறான சிறுமோடு நீரேற்றத்தை வெல்லும் மனம் தணிக்கும் மெய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, தேவதாறு கட்டைக்கு வந்து பழைய சுடம்னு சொல்லக்கூடிய ஃபீவர் சம்மந்தப்பட்ட நோய்களையும் பீனிசம்னு சொல்லக்கூடிய சைனஸ் சம்மந்தப்பட்ட நோய்களையும் அதனால் வரக்கூடிய தலைவலி நீரேற்றம் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாக இருக்குது. அதோட உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மெடிசனில் சேரக்கூடிய அடுத்த ட்ரக் என்ன அப்படின்னா சதகுப்பைன்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா அனிதம் கிராவியோலன்ஸ் அப்படின்றது தான். இதோட ஆக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் கார்பனேட்டிவ் செய்கை அதாவது அகட்டு வாயு அகற்றி அதிக அளவில் இருக்கு. சிறுநீர் பெருக்கின்னு சொல்லக்கூடிய டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இந்த சதகுப்பைக்கு இருக்கு. பசியை தூண்டக்கூடிய செய்கையான ஸ்டமாக்கிக் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கு. அப்புறம் ஆன்டி ஸ்பாஸ்மோடிக்னு சொல்லுவோம் இல்லையா, இசிவ் அகற்றி மசில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இதுக்கு இருக்கு. டியாக்ஸ்ட்ரண்ட் அப்படின்றது வந்து வீக்க முறுக்கின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நமக்கு ஏதாச்சும் இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா ரத்த கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீக்கங்களை சரி செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு இருக்கு. ஸ்டிமுலண்ட்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை உண்டாக்குற சக்தியும் இதுக்கு இருக்கு. இந்த சதகுப்பை பத்தின குணநலங்கள் அகத்தியர் குணவாகரத்துல பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. வாதமுடு, சூதிகா வாதம், சிரசு நோய், மோது, செவி நோய், கபு நோய், மூடு சுரம், ஓதுகின்ற மூலக்கடுப்பு, முதிர்ப்பினிசம் போகும், ஞால சதகுப்பை நாடு அப்படின்ற பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா ஈரல், நுரையீரல், இறைப்பை இந்த மாதிரி ஆர்கன்ஸ்ல இருக்கிற சிக்கலை வந்து சரி செய்யக்கூடியதா இருக்கும். அப்புறம் உடலுக்கு நல்ல வன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். விக்கல், வாந்தி, அப்புறம் தலை சுத்துறது, மயக்கம் வர்றது இந்த மாதிரி நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மெடிசன்ல சேரக்கூடிய அடுத்த ட்ரக் என்ன அப்படின்றது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் சேரக்கூடியது வந்து எள்ளு. சரிங்களா, எள்ளை பத்தின பார்ப்போம். எள்ளோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்றது சிசமம் இண்டிகம் சொல்லுவாங்க. இதுல ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் அதாவது செய்கை இருக்கு. டெமுல்சன்ட் அப்படின்றது உள்ளடல் ஆற்றி, எமோலியன்ட் அப்படின்றது வறட்சி அகற்றி, இந்த ரெண்டு செய்கையும் எள்ளுக்கு இருக்கு. இந்த எள்ளை பத்தி அகத்தியர் குணவாகரத்துல பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. எள்ளு மருந்தை கெடுக்கும், இரநாளும் திண்மை தரும், உள்ளிலேயே சேர்க்கும், உதிரத்தை தள்ளும், மிரு கண்ணுக்கு ஒளி கொடுக்கும், காசமுண்டாம் பித்தமுமாம், பண்ணு கிடற்புரியும் பார் அப்படின்ற பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா கண்ணுக்கு நல்ல ஒளியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், உடலுக்கு வன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும், அப்புறம் குருதி பெருக்கை வந்து உண்டாகக்கூடியதா இருக்கும். அதாவது மாதவிடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதா இருக்கும். வெப்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஐயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது கோழை அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், சளி சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த முடக்கத்தான் தைலத்தில் சேரக்கூடிய கடைசி ட்ரக் என்ன அப்படின்னா இந்துப்பு. இந்துப்பு அப்படின்றது வந்து உப்பு வெரைட்டியில் ஒன்று. எல்லா வகை உடலினரும் அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி மூவகை உடலினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி எல்லா தேகத்தினரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உப்பு அப்படின்னா இந்த உப்புன்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னா ராக் சால்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட நார்மல் டேர்மும் வந்து சோடியம் குளோரைட் தான். இந்த உப்பு பத்தின குணநலங்கள் என்ன அப்படின்னா அட்ட குண்மம், மந்தம், அசிர்கரஞ்சூர், சீத பித்தம், துட்ட வையம், நாடி புண், தோடங்கள், கெட்ட மலக்கட்டு, விட விந்தைய காமிய நோய், வன்கரப்பான், விட்டு விட விந்துப்பை வில் அப்படின்ற பாடல் மூலமா சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இந்த இந்துப்புனால மூலம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது பயில் சம்மந்தப்பட்ட நோய்கள், வலி அதெல்லாம் சரி பண்ணக்கூடியதா இருக்கும். கபம் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் வயிறு உப்பிசமா இருக்கிறது, குண்மம்னு சொல்லக்கூடிய அல்சர் அந்த மாதிரி நோய்களை வந்து சரி செய்யக்கூடியதா இருக்கும். கண் நோய்கள், சுவாச நோய்கள், அப்புறம் கண்டம், கண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டம் அப்படின்னா கழுத்து சம்மந்தப்பட்ட நோய்கள், கண்ணம் அப்படின்றது முக சம்மந்தப்பட்ட நோய்களையும் சரி செய்யக்கூடியதா இருக்கு. நரம்பு கிரந்தி அப்படின்றது வந்து வெயின்ல வரக்கூடிய ஒரு சில நோய்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதையும் சரி பண்ணக்கூடியதா இருக்கும். அப்புறம் மலக்கட்டுன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷனை சரி செய்யக்கூடியதா இருக்கும். திரிதோஷம்னு சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம் எல்லா நோய்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த இந்துப்பு இருக்கும். இந்த மாதிரி 9 ட்ரக்கும் சேர்ந்து ஒன்னா செய்யக்கூடியதான் இந்த முடக்கத்தான் தைலம்னு சொல்றது. இது என்னென்ன நோய்களை தீர்க்கும் அப்படின்னா குண்மம்னு சொல்லக்கூடிய அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணக்கூடியதாகவும், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. அதோட மேகம்னு சொல்லக்கூடிய வெனீரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி இந்த மாதிரி நோய்களையும் வந்து சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. ரத்த ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட்ல வர இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணக்கூடியதா இருக்கு. அப்புறம் சூளைன்னு சொல்லக்கூடிய வலி, சூளைனா வலின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல, இந்த மாதிரி வலி சம்மந்தப்பட்ட நோய்கள், வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த முடக்கத்தான் தைலம்.
இந்த தைலம் எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்துது, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் இந்த தைலம் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது நம்மளை செக் பண்ண மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவரோட அட்வைஸோட எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் cphtambaram@gmail.com அப்படின்ற எங்களோட மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த விளக்கங்களை நாங்கள் இந்த வீடியோ மூலமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.